ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆப்பிள் கீ ரெசிபி அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் வந்து மூணு ஆப்பிள் வந்துட்டு நான் வந்து துருவி வச்சிருக்கேன் நீங்கள் அதை போட்டு அந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கணும் அந்த ஆப்பிள் வந்து கலர் மாறும் கொஞ்சம் சுருங்கும் நான் இது வந்து துருவி வச்ச நார்மலாக ஆப்பிள் கொஞ்சம் பிளாக் ஆகும் இல்லையா அதனால் உங்களுக்கு அந்த கலர் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு நல்லா இது கலந்து விட்டதும் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை தவிர ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் போட்டிருக்கேன் மில்க் பவுடரும் சுகரும் வச்சு தான் இந்த வந்து கேரட் கீர் நான் பண்ணியிருக்கேன் மில்க் மேட் யூஸ் பண்ணி பண்ணி பார்த்தேன் சரி இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சுகரும் மில்க் பவுடரும் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும் இது நல்லா சுருங்குது பார்த்தீங்களா ஆப்பிள் ஸோ இந்த டைமில் நல்லா வெந்துடுச்சு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் மில்க் ஊற்றினேன் நான் வந்து என்னோடய ஆப்பிள் மீடியம் சைஸ் மூணு அது கிரேட் பண்ணதுனால நான் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஊற்றினேன் உங்களோட ஆப்பிள் சைஸ் பார்த்து நீங்கள் ஊற்றிக்கலாம் கூட குறைச்சலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ஆப்பிள் பெருசாக இருந்தால் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஒரு சாஸ்பேனில் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு அதை வந்து நான் வந்து இந்த கீரில் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவையான முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போடணும் நான் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு இதில் வந்து அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆ போட்டிருக்கேன் ஸோ ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அப்புறமா நம்ம இந்த நெய்யில் வறுத்த வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சா எம்மி கேரட் கீர் இஸ் ரெடி டு சர்வ் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்